ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஸ்பைஸியான ஜூஸியான லெக் பீஸ் ரெசிபி தான். எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கிலோ அளவுக்கு சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதில் 8 பீஸ் இருக்குது. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே ரெடி பண்ணின சில்லி மசாலா பவுடர். இதை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழம் புளிஞ்சு விட்டுக்கலாம். இது கூட 1 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறணும். மிக்ஸ் பண்ணியாச்சு, மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் ஊறட்டும். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. லெக் பீஸ் பொரிக்கிறதுக்கு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது, மீடியம் ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம சூடுபடுத்திக்கலாம். லெக் பீஸ் வந்து நம்ம மீடியம் ஹீட்டில் தான் நல்லா பொரிச்செடுக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும், இல்லைன்னா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். இப்போ லெக் பீஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெக் பீஸை வந்து நான் டீப் ஃப்ரை தான் பண்ணுறேன், அதனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த லெக் பீஸை நான் டபுள் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ வந்து மீடியம் ஹீட்டில் இந்த லெக் பீஸ் 1-10 நிமிஷம் வேகணும். வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் 1-2 நிமிஷம் எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற லெக் பீஸையும் நம்ம போட்டு மீடியம் ஹீட்டில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற லெக் பீஸை ஒரு வெயிட்டான பொருள் வச்சு லைட்டாக 1 தட்டு தட்டி மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப தட்ட வேண்டாம். தட்டி எடுத்துகிட்டு செகண்ட் ஃப்ரை பண்ணும்போது அந்த எண்ணெயில் 1 கொத்து கருவேப்பிலையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 1 தட்டு தட்டி வச்சுருக்கிற லெக் பீஸை இந்த எண்ணெயில் போட்டு செகண்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் ஃப்ரை ஆக வேண்டிய அவசியம் இல்லை. 3-4 நிமிஷம் எண்ணெயில் வெந்தாவே போதும். எண்ணெயை வந்து லெக் பீஸ்க்குள்ளெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி எல்லா பக்கமுமே நல்லா வெந்துடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமுமே ஈவனாக வெந்திருக்கும். உண்மையிலேயே இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது டேஸ்டியான ஸ்பைசி ஜூசி லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.